ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் ஸ்டப் கோ தமிழ் சேனல். நம்ம சேனலில் பார்த்துட்டிங்கன்னா டீசல் புல்லட் ஓரியன்டாக கிட்டத்தட்ட ஒரு 17 வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போட்டிருக்கேன். எல்லா வீடியோவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டி ஒரு செகண்ட் ஹேண்டில் டீசல் புல்லட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோலாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவோட லிங்க்ஸு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன வீடியோஸ் அப்படின்னா, இன்ஜின் ஆயில் மாற்றுறது, ஃபுல் சர்வீஸ் பண்ணுறது, வண்டியோட ஃபோர்க் வந்து கைட்டி சேஞ்ச் பண்ணது, இன்ஜின் ஹெட்டு வேலை செஞ்சு பிஸ்டன் ரிங்ஸ் சேஞ்ச் பண்ணது, ஆயில் பம்ப் சேஞ்ச் பண்ணது, இந்த மாதிரி நிறையா செல்ஃப் மோட்டர் வந்துட்டு வேறு மாற்றினது, இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோ வந்து நிறையா போட்டிருக்கேன். எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒயரிங், டீசல் புல்லட்டு பெட்ரோல் புல்லட்டுக்கு உண்டான எலக்ட்ரிக்கல் ஒயரிங் வந்துட்டு எப்படி என்னோடய வண்டியில் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இதில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜென்ரல் என்னோடய வண்டியோட ஒயரிங் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது உங்கள் வண்டியில் போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஒயரிங் சேஞ்ச் பண்ணுறதுனால நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும், ப்ராப்ளம்ஸ்னால் மைனூட்டாக வரும். அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவில் வந்துட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு டீசல் புல்லட் பற்றி சொல்கிறேன். ரொம்ப ரெண்டு டைப்பில் ஆல்டர்னேட் கரண்ட் வந்து என்னோடய வண்டியில் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃப்ளைவீல் வந்துட்டு மேக்னெட், ஃப்ளைவீல் காயில் வந்துட்டு ரெண்டு லைன் எடுத்திருக்கேன். ஃப்ளைவீல் காயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இது வந்து ஃப்ளைவீல்லேருந்து வர மேக்னெட் காயில் ஒயரு, இது ரெண்டு லைன் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு லைன் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆர்ஆர் யூனிட்டுக்கு போய் டைரெக்டாக ஹெட்லைட்டுக்கு வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். ஆர்ஆர் யூனிட்னா ரெகுலேட்டர் ரெக்டிஃபையர், உங்களுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பவர் மட்டும் அவுட்புட்டாக கொடுக்கும், உங்களுக்கு லைன் வந்து அவுட்புட்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு. இப்போ நான் பல்பு பார்த்திங்க அப்படின்னா 100க்கு 90 போட்டிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக டைரெக்டாக ஃப்ளைவீல் கரண்ட் கொடுத்துருக்கேன்னா வெளிச்சம் வந்து ஃபுல்லாக வரும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு லாரிக்கு என்ன ஒரு பவர் வந்து வருமோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த டூமில் வந்துட்டு பல்ப் மூலிமா எனக்கு வருது. அது வந்துட்டு நான் டைரெக்டாக கொடுத்துருக்கனால ஃப்ளைவீல் கரண்ட் டைரெக்டாக ரெக்டிஃபையர் மூலிமா கொடுத்து ஹெட்லைட் கொடுத்துங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பவர் வந்து ஃபுல்லாக வருது, சரிங்களா. ரெண்டாவது வந்துட்டு பேட்ரி சார்ஜ் ஆகணும். அதுக்கு என்ன மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கிளச் காயில் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஹெவியாக நான் கட்டியிருக்கேன். அதில் ஆல்ரெடி 4 ஒயர்ஸ் இருந்துச்சு, 4 ஒயரில் பார்த்துட்டிங்கன்னா 2 ஒயர் வந்துட்டு ஹெட்லைட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு, 2 ஒயர் வந்து பேட்ரி சார்ஜுக்கு போயிட்டு இருந்துச்சு. அது வந்து ஃபுல்லாகவே அது எடுத்துகிட்டு பேட்ரி சார்ஜ் வந்து பத்தலை, அது வந்து ஃபுல்லாகவே எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா 3 ஒயராக வைண்ட் பண்ணியிருக்கேன். 3 ஒயரையும் டைரெக்டாக ஆர்ஆர் யூனிட்டில் கொடுத்து ரெகுலேட்டர் ரெக்டிஃபையரில் கொடுத்து பேட்டரிக்கு வந்துட்டு டிசி கரண்ட்டாக கொடுத்துருக்கு. அது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மற்ற இதுக்கு செல்ஃப் மோட்டருக்கு, தென் வந்து ஹாரனுக்கு, இண்டிகேட்டருக்கு, இதுக்கெல்லாமே ஆல்டர்னேட் கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் வந்துட்டு என்னோடய வண்டியில் நான் வந்துட்டு பண்ணியிருக்கிறது. எனக்கு வந்துட்டு கிளச் கேஸில் இருந்து கிடைக்கிற பவரே வந்துட்டு சஃபிஷியண்ட்டாக இருக்குது பேட்டரிக்கு, சரிங்களா. நான் வந்துட்டு பேட்டரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 24 ஆம்ஸ் போட்டிருக்கேன். இது வந்துட்டு 18 ஆம்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணவே போதும், 18 ஆம்ஸுக்கே உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு செல்ஃப் மோட்டருக்கு இனஃப். செல்ஃப் மோட்டரு மேக்ஸிமம் வந்துட்டு காயில் கட்டிட்டீங்கன்னா பெட்டர், 3-way லைனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். வண்டிக்கு வந்துட்டு அந்த பவர் வந்துட்டு பேட்டரிக்கு போட்டிங்க அப்படின்னாவே ஒரு 18 ஆம்ஸ் போடுறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு செல்ஃப் மோட்ரு எடுக்கும், உங்களுக்கு ஆர்என் இண்டிகேட்டர்ஸ்க்கு இதுக்கெல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு. எனக்கு ஹெவியாக வேணுங்கிறக்கோசரம் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன், அந்தளவுக்கு தேவைப்படாது, 18 நிமிஷம் போட்டிங்கனாவே மோர் தென் இனஃப்.
இது வந்துட்டு என்னோட வண்டியில் போட்டிருக்கிற கான்செப்டு. பெட்ரோல் வண்டியில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோல் வண்டியில் ஒரு டைம் எலக்ட்ரிக் ஃபயர் ஆச்சு. என்ன பிரச்சனை ஏதுங்கும் போது தான் எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு. அது வண்டிகிட்ட போயிட்டு சொல்கிற மாதிரிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பிரச்சனை அப்படின்னா, அன்றைக்கி கிளச் கேஸ்லேருந்து வர பவர் வந்துட்டு பேட்ரிக்கு வந்துட்டு சஃபிஷியண்ட்டாக இல்லை. நான் பல்ப் வந்துட்டு ஹெவியாக போட்டிருந்தேன், 100க்கு 90 போட்டிருந்தேன். அதனால் வந்து பேட்ரி வந்து சீக்கிரம் ட்ரைன் ஆகிடுச்சு. நான் ஸ்பீடு வந்துட்டு மெயின்டைன் பண்ணது பார்த்துட்டிங்கன்னா அந்த ரோட்டில் 30-40 தான் மெயின்டைன் பண்ணேன். அப்படிங்கும் போது இங்கே நம்ம காயிலிருந்து வர பவரும் பேட்ரிக்கு வந்து பவர் வந்து அந்தளவுக்கு ஏறலை. 6 யூனிட் மூலிமா அந்தளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இல்லை. அதுதான் வந்து பிரச்சனை. வண்டி நின்றுச்சு. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது பேட்ரி ஃபுல்லாகவே ட்ரைன் பண்ணிடுச்சு. பல்பு ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணேன், பட் வந்து ஃபுல்லாகவே ட்ரைன் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சப்ளை இருந்தால் மட்டும்தான் வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும், இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ண முடியாது. கம்பேரிங் வித் டீசல் புல்லெட்டில் வந்துட்டு டீசல் புல்லெட் வந்துட்டு அப்படி கிடையாது. கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்னால வண்டி எலக்ட்ரிக்கல் லைன் இல்லைனாலும் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஸ்டார்ட்அப் காயில் வந்துட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டில் காயில். இதில் வந்துட்டு எப்படி எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஆகுதுன்னா, பாயிண்ட் செட்டில் இருந்துட்டு உங்களுக்கு பாயிண்ட் செட் ஓப்பன் ஆகும்போது பாட்டில் காயில் இருந்துட்டு ஸ்பார்க் ஆகும். உங்களுக்கு எலக்ட்ரிக்கு ஸ்பார்க் மூலிமா உள்ளே வந்துட்டு லைட்டாக தீ வந்துட்டு ஸ்பார்க் ஆகும். இது எப்படின்னா, கம்ப்ரெஸ் ஆகும்போது வண்டி பிஸ்டன் வந்துட்டு கம்ப்ரெஸ் ஆகும்போது ஃபியூல் மித்த ஏர் வந்துட்டு கார்பரேட் மூலிமா உள்ளே தள்ளும். தள்ளும்போது உங்களுக்கு பவர் ஸ்ட்ரோக் ஆகும். ஸ்பார்க் பண்ணும்போது ஃபயர் வித் பவர் ஸ்ட்ரோக் ஆகும்போது பிஸ்டன் கீழே தள்ளும். இதுதான் கான்செப்டு. அதுக்கு வந்துட்டு எலக்ட்ரிக்கல் லைன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆக்சன் ஆகாது. அது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஏர் கம்ப்ரெஸ் ஆகி உள்ளே நின்றும் நம்ம இந்த கம்ப்ரெஸர் லெவலில் வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது கம்ப்ரெஸர் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாஸ்டில் கம்ப்ரெஸ் அந்த கம்ப்ரெஸ் இது கம்ப்ரெஸ் ஆன ஏர் வித் ஃபியூல் வந்துட்டு அவுட்கமாக வந்துடும். இது வந்து பேசிக்கு. இது எப்படி ஒயரிங்கில் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்துட்டு காயில் வந்துட்டு ஹெவியாக கட்டிட்டேன். இதுலேயும் த்ரீ வேல என்னத்த போகும், இதுலேயும் த்ரீ வேல என்னத்த போகும் மூணில் இருக்குன்னு நினைக்கிறேன். த்ரீ வேல என்ன எடுத்துட்டேன். எடுத்து 6 யூனிட்டில் கனெக்ட் பண்ணி பேட்ரிக்கு வந்துட்டு ஃபுல்லாக பவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி பண்ணிட்டேன். இந்த பேட்ரிலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக லோட் ஆகிக்கும், பேட்ரி ஃபுல்லாக லோட் ஆகிக்கும் ரன்னிங்கில். இதில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து பெட்ரோல் வண்டி நான் பொறுத்த வரைக்கும் ஹாரன் ஹெவியாக மாட்ட மாட்டேன். பல்பு சேஞ்ச் பண்ணிட்டேன். 35-35 பல்பு போட்டால் போதும். 60-50 பல்பு போட்டிருக்கேன். 100-90 போட்டு அதை எடுத்துட்டேன். ஹாரன் வந்துட்டு கம்மியாக தான் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா பல்பெலாம் எதுவும் கிடையாது, இண்டிகேட்டர்ஸ் கிடையாது. எனக்கு ஹெட்லைட்டு தென் வந்துட்டு ஹாரன் மட்டும்தான் யூஸ் ஆகுது. இந்த வண்டியில் இண்டிகேட்டர்ஸ் வர்றதில்லை. எனக்கு மோர் தென் இனஃபாக இருக்குது. பேட்ரி பார்த்திங்கன்னா 5 ஆம்ஸ் தான் போட்டிருக்கேன். 9 ஆம்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த பேட்ரிக்கு நான் கட்டிக்கிற காயிலுக்கு ஃபுல்லாக லோட் ஆயிடுது. இதுவே எனக்கு இனஃபாக இருக்குது. இதுலேயே 9 ஆம்ஸ் போடுறீங்கனாலும் காயில் வந்து ஹெவியாக கட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 9 ஆம்ஸ் பேட்ரி போடலாம். என்னன்னா, உங்களுக்கு ஒரு 50-60 போகும்போது வண்டி வந்துட்டு ஜர்க்காகி போகும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா 6 யூனிட் வச்சு ப்ராப்பராக 9 ஆம்ஸ் வர மாதிரி பவர் வந்துட்டு நீங்கள் காயில் கட்டி போட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வராது. இல்லை காயில் வந்து ஹெவியாக கட்டலை, 9 ஆம்ஸ் பேட்ரி போடுறீங்க அப்படின்னா லோட் ஆகாது, பேட்ரி வந்து லோட் ஆகாது. நீங்கள் யூஸ் பண்ணுற எக்ஸ்ட்ரா பல்ப்ஸு ஆரனு ஹெவியாக பல்பு போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் பத்தாது. ஒரு 50-60 போகும்போது வண்டியை வந்து அணைத்து அணைத்து போகிற மாதிரி இருக்கும். பீட்டில் வந்து ஒரு மாதிரி சவுண்ட் அப்படின்னு சவுண்டு வரும். அதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு என்னோடய இதில் வண்டியில் பண்ணியிருக்கேன். பெட்ரோல் வண்டி வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. வயரிங்கில் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா உங்களால் வந்துட்டு வண்டியை வந்துட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எடுக்க முடியாது.
ப்ராப்பராக ஒயரிங் வந்து பண்ணிக்கிங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா சின்ன ஐடியா கொடுத்துருப்பேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்டெப்த்தாக வந்து நான் இதை பற்றி சொல்லலை, ஓரளவு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, தேங்க்யூ.